யூஎஸ் சிம்பிள் ஃபிரம் கேட்டிருக்கேன். அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, அக்கா, அண்ணா எல்லாத்துக்கும் சூப்பரான ஜாலியாக சந்தோஷமான ஒரு ஃப்ரெஷ்ஷான குட் மார்னிங். நீங்கள் கேட்டுட்டுருக்கிறது வைக்கப் தமிழா, கேட்கறதுக்காக ரெடியாக ஸ்டடியாக இருக்கிறீங்க. ஓ, ஸோ இந்த டூ ஹவர் அதாவது சென்ட்ரல் டைம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் கேட்க போகிறீங்க வைக்கப் தமிழா. வைக்கப் தமிழில் பயங்கரமான நியூஸ் அதாவது இது வரைக்கும் என்ன மாதிரி நியூஸ்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் அப்படி பொறுக்கி பொறுக்கி கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த டூஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா சூப்பரான உங்களுக்காக பாட்டெலாம் நான் ப்ளே பண்ண போகிறேன். ஜாலியாக சந்தோஷமாக இந்த டூ ஹவர்ஸை என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுன்னா எந்த மாதிரி என்ஜாய்னா அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் போடுவே பாட்டு ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பயங்கரமாக டான்ஸ் ஆடி ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது தான் இது வந்து சிஎஸ்டி சென்ட்ரல் டைம் தான் காலையில் 6 மணின்னு சொல்லுது இல்லையா. ஸோ இந்த டைமில் யாராவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா யூஎஸ்எல் மக்கள்லாம் எழுந்திரிச்சுப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுந்திரிக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி சென்ட்ரல் டைம் தான் ஃபஸ்ட்டு அப்படியே டைம் 6 மணி இங்கே தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடியெல்லாம் நிறைய பேர் இன்னும் தூங்கிட்டே இருப்பாங்க. அவங்களாம் எப்படி தட்டி எழுப்புறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு டயர்டாக இருக்குது. அவங்களாம் எப்படி எழுப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மணி நேரத்துக்கு அவங்களாம் எழுந்திரிக்க மாட்டாங்க. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா படிப்படியாக எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வேக்கப் தமிழால் சென்ட்ரல் டைமில் இருக்கிறவங்களை மட்டும் அப்படியே தட்டி எழுப்பி விடலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இப்போ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஷோ வேக்கப் தமிழ் அப்படிங்கிறது ஒரு வேக்கப் தமிழில் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து உங்கள ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாங்ஸ் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். அப்படி காலையிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூஎஸ் தமிழ்ஃபும் அப்படியே அப்படியே வீட்டில் அப்படியே ப்ளே பண்ணி விட்டு ஜாலியாக சந்தோஷமாக நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நடுநோட்டில் பாட்டு நிறைய நியூஸில் சொல்லிட்டே இருப்பேன். கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருங்க ஓகேங்களா. இப்போ பேக் டு பேக் 3 பாட்டு வருதே கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இதுவே கேப் தமிழா வைக்கப் தமிழா தான் கேட்டுக்கிறீங்க. கொஞ்சம் தமிழ் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். பேக் டு பேக் 3 சாங்ஸ் ஜாலி சந்தோஷமாக கேட்டு பிடிச்சி வந்துருக்கீங்க. எங்கும் எதிலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கும் நெருப்படா எதிலும் நெருப்படா, எங்கும் கபாலி எதிலும் கபாலி, எங்கும் மகிழ்ச்சி எதிலும் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாகை க்ரியேட் பண்ணி அடிச்சு விட்டுருக்காங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர்லாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து கபாலி படம் ரிலீஸ் ஆக போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து படம். இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கர மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது கலைப்புள்ளி எஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாயர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறுப்பிடப்பட்டு செம்ம ஹிட்டாக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பிரச்சனை வந்துருது. யாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த லிங்கா படம் வந்துச்சு இல்லையா, லிங்கா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து இப்போ சரியாக அந்த படம் ஓடாதனால வந்து நஷ்டீடு கேட்டு கலைப்புள்ளி எஸ்தான் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஏதோ சம்திங் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போலோ. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தை திரையிடக்கூடாது ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன கிளப்பிருக்காங்கன்னா இந்த டிக்கெட்டோட ரேட்ஸ்லாம் ஹையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 ரூபாய் வரைக்கும் இந்த டிக்கெட் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில புகார்லாம் வந்து போல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, வருமான வரித்துறை அதிரடியாக முடிவு பண்ணி இந்த கபாலி படம் ரிலீஸ் ஆகிற தேட்டரில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா போய் ரைடு விட்டுருக்காங்க. ரைடு விடும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏதோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சிக்கிருந்தா சொல்கிறாங்க. பட் என்ன அப்படிங்கிறது பெரிய டீட்டெயில்ஸ் தெரியல. வருமான உறவுத்துறைக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு தெரியும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக பேக் டு பேக் 3 பாட்டு போடுறேன். அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. 3 பாட்டு வருது கேட்டு முடிச்சுட்டாங்க. இது வேக அப்துமில்லா வைக்கப் தமிழ் தான் கேட்டிருக்கீங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். பேக் டு பேக் 3 சாங்ஸ் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு முடிச்சு வந்துருக்கீங்க. அதாவது வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸான வெப்சைட்ஸ் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவோம், கூகுள் சொல்லுவோம், ஃபேஸ்புக் சொல்லுவோம், வாட்ஸ்அப் சொல்லுவோம், ட்விட்டர் சொல்லுவோம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு வெப்சைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த கூகுள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிவிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம வந்து டாப் 10 குற்றவாளிகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா டாப் 10 கிரிமினல்ஸ்ன்னு நம்ம கூகுளில் தேடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட படமும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அவர் பேர் என்னன்னா சுசில் குமார் அப்படிங்கிற வந்து உத்தரப்பிரதேச சேர்ந்த வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் நிறுவனம் வந்து எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன பண்ணியிருக்காருன்னா சுசில் குமார் வந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அங்கே எந்த ஒரு ரியாக்ஷனும் எடுக்காதனால உடனே என்ன பண்ணியிருக்காரு அப்படியே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காரு. என்ன கோர்ட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிஎஸ் மாஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு கேட்டில் பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு கேஸ் ஆபா அப்படிங்கிற மாதிரி தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க போல. உடனே அவர் என்ன பண்ணிடுவாங்க விடாமுயற்சி விஸ்வரமுயற்சி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு
தலைமை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கலையே அங்கே போய் அப்ளை பண்ணியிருக்காரு. உடனே அவருடைய மனு வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொடுப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிறது ஏன் இப்படி வந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் சிஇஓ வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காக சொல்லியிருக்காங்க. அலகாபாத் கோர்ட் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காக ஒரு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணையை தள்ளி வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வரைக்கும் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது. கூகுளில் இப்படியாக இருந்த ஒரு பிரச்சனை வந்தது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஓகே என்ன பண்ணுறது, பேக் டு பேக் 3 பாட்டு போடுறேன் கேட்டு வச்சுருவாங்க. ஓகே தமிழாக்கிட்டு இருக்கிறீங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். பேக் டு பேக் 3 பாட்டு ஜாலி சந்தோஷமாக கேட்டு வச்சு வந்துருக்கிறீங்க. சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்வி மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மாடி மேலே இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாயிற்கையில் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு அளவுக்கு செஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்களை அவர்களே சேர்ந்து வந்து அந்த நாய்க்கு வந்து நல்லா சிகிச்சை அடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிவியில் நியூஸில் வந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களோட தப்பை அவங்க உணர்ந்துட்டாங்க, அந்த நாய்க்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை அப்படியே வந்து லைட் அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லும். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்துருக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் இருக்க 3 பசங்க திருச்சிட்டு இருந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 நாய்க்குட்டில் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா உயிரோடு எரிச்சிருக்கானுங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 3 நாய்க்குட்டியும் ஒன்னோட ஒன்றா கட்டிடுறானுங்க, அதோட காலை பிடிச்சி ஒட்டுக்க கட்டிட்டாங்க போல். உடனே அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விறகு எரிக்கிற நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த நெருப்பில் போட்டு போய் கொண்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பையன் கம்மல் இருக்காத இதை போய் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பார்க்க போல என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதை திரும்ப நல்லா பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளான காட்பாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்களே, ஸோ அவங்க அதை பார்த்துருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துட்டு போய் ஒரு இடத்துல போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவின் கீழ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 429 பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னா பிராணிகள் வதைத்தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு பிரிவு கீழே விசாரணை நடத்தப்பட்டது குற்றவாளிகள் தேடி வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ அப்படிங்கிறதுக்காக ஹைதராபாத்தில் வந்து ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்மளே திருப்பி வைப்பாங்க நான் பண்ணுறேன் உனக்கேடா அப்படிம்பாங்க. அதனால் நம்ம என்னன்னா கம்மு இருந்துகிட்டு இப்போ 3 பாட்டு போடுறேன் கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வேக்கப் தமிழா. ஓகே தமிழாக கேட்டுக்கிறீங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். பேக் டு பேக் 3 சாங்ஸ் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு முடிச்சுருக்கீங்க. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால தான் இந்தியா முன்னேறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தால் தான் இந்தியா முன்னேறுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக வேகமாக செல்லக்கூடிய ரயில் வந்து பாதை அமைக்கிறதுக்காக மும்முரமாக நடந்துட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் நடந்து முடிஞ்சிருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்லாம் எவ்வளோ நடந்தான்னு கேட்குறியா, இன்னும் 6 வருஷத்தில் நடந்துடும், இன்னும் 6 வருஷத்தில் நடந்துடும். ஸோ கவலைப்பட வேணாம். ஸோ இந்த 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது நடந்து முடிஞ்சோன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட கட்டணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதாவது இப்போ நார்மலாக இருக்கிற கட்டணத்தை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட ஸ்பீட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம், ஆனால் வந்து நாங்கள் 320 கிலோமீட்டர் தான் நாங்கள் இயக்குவோம் அப்படின் மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத்துக்கிட்டே தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நார்மல் ட்ரெயினாக போகும், இது வெறும் 2 AM இதை ரீச் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து ரொம்ப கம்மி தான், கிட்டத்தட்ட 508 கிலோமீட்டர் இருக்குது, இது வந்து 2 மணி நேரத்தில் இந்த ட்ரெயின் சென்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் தான், அதெல்லாம் சீக்கிரமாக போகிறதெல்லாம் ஓகே, ஆனால் வந்து அந்த கட்டணம் அப்படிங்கிறது கூட பரவாயில்ல தான், ஆனால் இன்னும் 6 ஆண்டுகள் இந்த ரயில் பாதை அமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. பரவாயில்ல இன்னும் 6 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 2016-2012 பார்த்தீங்கன்னா இந்த ரயில் ட்ரெயின் ரெடி ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் நீங்கள் பயன் பண்ணலாம். ஓகேவா, பேக் டு பேக் 3 சாங்ஸ் ஜாலியாக சந்தோஷமாக வருது கேட்டு முடிச்சுருவாங்க. ஓகே தமிழாகிட்டு இருக்கீங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். பேக் டு பேக் 3 சாங்ஸ் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு முடிச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து இந்தியாவுக்கு கடத்திட்டு வராங்க இல்லையா. ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தங்கத்தெல்லாம் பறிமுதல் பண்ணி ஒரு இடத்துல வச்சு அதை சீல் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறது நல்லா வச்சிருக்கும். இதே மாதிரி டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு கொண்டு வருவீங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே சோதனை பண்ணி அந்த தங்கக்கட்டிக்கெல்லாம் வாங்கி ஒரு இடத்துல சீல் வச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 83 கிலோ தங்கக்கட்டிகள் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் 83 கிலோ கட்டிகள்லாம் யாராவது திருடிட்டு ஸோ அதுக்கு பதிலாக
பளபளன்னு மின்னக்கூடிய போலியான ஒரு உலக கட்டிகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா விசாரணை நடந்துட்டு வரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஜூலை மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து செக் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 59 கிலோ இருந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியலையாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லியில் இருக்கிற விமான நிலைய காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழக்கு பதிவு செய்து பயங்கரமாக குற்றவாளி தேடிட்டு வரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை சீல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான செக்யூரிட்டிஸ் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம்னா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு தாண்டி எவனோ தூயிட்டு போயிருப்பானா கண்டிப்பாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, அது காவல்துறை சீக்கிரமாக கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுங்கத்துறை அதிகாரிகள் தவறுகள் வந்து வேறு யாரும் இங்கே அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா இது காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கூடியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்னான்னு அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். 3 பாட்டு வருதே கேட்டு முடிச்சுட்டு வாங்க. ஓகே, அப்படி நம்மளை தான் கேட்டுக்கிறீங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். உலக அழகி போட்டிலாம் ஆண்களுக்கு மட்டும் நடக்காதா, பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க. கவலைப்படாதீங்க, ஆண்களுக்கு ஒரு போட்டியில் நடந்திருக்குது. அந்த போட்டியில் இந்தியாவை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக பட்டம் பெற்றிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது. இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி நடந்திருக்காங்க, உலக ஆண்கள் அழகன் போட்டி அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர் வந்து ஒருத்தர் பட்டம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய பேர் பங்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 47 பேர் பங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 47 பேரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களும் ஒருவர் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு என்ன பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 50,000 அமெரிக்க டாலர்கள் வந்து பரிசாக வழங்கப்பட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸில் அமெரிக்கா சேர்ந்த ஒருத்தரும் 3வது இடத்துல வந்து மெக்சிகோவை சேர்ந்த ஒருத்தரும் இருக்காரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கின அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை நம்பவே இல்லைங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நானே இதை நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல நாள் கனவு இன்றைக்கி நினைவாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெருமை வந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக அளவில் அதாவது பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் முதல் முறையாக இந்தியர் இப்படி ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு தான் சொல்லிடணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், இந்தியர் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டத்தை வாங்கினது ரொம்ப சூப்பரான விஷயம். பெண்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பட்டத்தெல்லாம் வாங்குவாங்களா, ஆண்கள் வாங்க மாட்டாங்களா? உலக அழகி ஐஸ்வர்யராய் அவங்க தான் வாங்கினாங்க, அவங்க மட்டும் தான் வாங்குவாங்களா, ஆண்கள் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுருந்தா அவங்களும் வாங்குவாங்க. ஓகேவா, பேக் டு பேக் 3 பாட்டு வருது கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது வைக்கப்பட்ட